உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சரி, மீனாட்சி எங்க கடத்தி வச்சிருக்க? சாரி, அது சீக்ரெட், அது இப்ப சொல்ல முடியாது. அவளை கடத்த ஐடியா கொடுத்ததே நான் தான், என்கிட்டயே சொல்ல மாட்டியா? சாரி ஐஷு, இது என்னோட லைஃப் மேட்டர். சின்ன பிரச்சனை கூட இதுல வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் எதையுமே உன்கிட்ட சொல்ல முடியல. ஆனா என் கஸ்டடியில பத்திரமா தான் இருக்கா. அப்ப ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் விட்டுற போறியா? இல்ல, அடியாளுங்க கிட்ட அவளை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். என்ன சொல்ற, மீனாட்சி கதைய முடிக்க போறியா? ஆமா, அவ உயிரோட இருந்தாலே பிரச்சனை தான். அவ இருக்கிறதால தானே கார்த்தியும் தீபாவும் எப்ப பார்த்தாலும் ஆனந்தியும் அவளையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. அவளை தீர்த்து கட்டிட்டா அப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நானும் இந்த வீட்டு மூத்த மருமகளா நிரந்தரமா இருந்துடலாம்ல. இதெல்லாம் தெரிஞ்சா கார்த்தி உன்னை சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறியா? துணிஞ்சு இறங்கியாச்சு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், விடு. எதுக்கும் இவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும், இல்லனா நம்மளையும் ஏதாவது செஞ்சிருவா. ஒரு நிமிஷம். ஏய், இப்ப எதுக்கு மீனாட்சியை கவ கடத்தி வச்சிருக்க? அதுக்குள்ள புருஷன் எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டானா? ஏய், மீனாட்சி அக்காவுக்கு துரோகம் செஞ்சவன் நீ. நியாயமா பார்த்தா அவங்க தான் உன்னை பழி வாங்கணும். ஆனா நீ அவங்கள பழி வாங்க பாக்குறியா? நான் என்ன பண்றது? ஆனந்துக்கு வைஃபா வந்தது அந்த மீனாட்சியோட தப்பு. இல்லனா நான் எதுக்கு அவளை பழி வாங்க போறேன்? செய்யறதையும் செஞ்சுட்டு திமிரா வேற பேசுறியா? ஆமா, ஜெயிக்க போறது நான் தான். அந்த திமிர்ல நான் பேசதான் செய்வேன். உன் புருஷன் இன்னைக்கு என்ன வீட்டை விட்டு துரத்துறேன்னு சவால் விட்டான்ல, அவன் முன்னாடியே அத்த மாமா கால்ல விழுந்து நானும் ஆனந்தும் ஆசீர்வாதம் வாங்க போறேன். வரப்போற பாட்டி கிட்டயும் இந்த வீட்டோட மூத்த மருமகன் நான் தானே ஆசீர்வாதம் வாங்க தான் போறேன். அத நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. ஏய், நீ சொல்ற எதுவுமே நடக்க போறதில்ல. என் புருஷன் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். நீ வேணா பாரு, கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு அவர் துரத்துவாரு. மீனாட்சி அக்கா கழுத்துல ஆனந்த் மாமா தாலியை கட்டி மனைவியா ஏத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் தான் அத்த மாமா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறாங்க. மீனாட்சிங்க ஆளே இல்ல, அவ ஏன் கஸ்டடியில இருக்கா? அவ எப்படி இங்க வர முடியும்? ஆனந்த் கையால தாலியை கட்டிக்க முடியும்? நீயும் உன் புருஷனும் இப்படி வீர வசனம் பேசுறத விட்டுட்டு உருப்படியா ஏதாவது செய்ய பாருங்க. வரட்டா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.